ஸ்ரீ குருப்பியோ நமஹ, பரமகுருப்பியோ நமஹ, ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நமஹ. ஹரிஹி ஓம். மாகஸ்நானம், அதை பற்றியான விஷயத்தை பார்க்க போறோம். புஷ்ய மாசத்து பௌர்ணமியிலிருந்து மாக மாச பௌர்ணமி வரைக்குமான அந்த 30 நாட்கள் மாகஸ்நான பர்வகாலம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த 30 நாட்கள் பூர்த்தியாக அந்த பர்வகாலம், மாதம் பூர்த்தி ஸ்நானம் செய்வதற்காக ஏற்பட்ட ஒரு பர்வகாலம். முக்கியமாக ஆகாமாவை உடைய மகிமையை வாதிராஜர் விசேஷமாக தன்னுடைய அவதார காலத்திலே காமிச்சிருக்கார். ஆஷாட, மாக, வைசாக்க மற்றும் கார்த்திக போன்ற மாதங்களிலே செய்யக்கூடிய ஸ்நானம், ஜபம், பாராயணம், தீர்த்த ஸ்நானம், தீர்த்த யாத்திரை, தானம் போன்றவைகளுக்கு விசேஷமான பலன்களை சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்பேற்பட்ட அந்த ஒரு பர்வகாலத்தில், முக்கியமான ஒரு பர்வகாலம் இந்த மாகஸ்நான பர்வகாலம். அது புஷ்ய மாசத்து பௌர்ணமியிலிருந்து ஆரம்பித்து மாக மாச பௌர்ணமி வரைக்குமான அந்த ஒரு மாத காலம் மாக ஸ்நான காலம், பர்வகாலம் அப்படின்னு சொல்லப்படுறது. முதலே சொன்னது போல இந்த ஒரு மாத காலம் புண்ணிய காரியங்களுக்காக ஏற்பட்ட காலம். காலங்களிலே செய்யக்கூடிய ஸ்நானம், ஜபம், பாராயணம், தான தர்மத்தை காட்டிலும் இப்பேற்பட்ட இந்த பர்வ காலத்திலே செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு, சத்காரியங்களுக்கு, புண்ணிய காரியங்களுக்கு விசேஷமான பலனை பகவான் கொடுக்கிறதுக்காக கத்தின்றிருக்கார். அதுல முக்கியமாக சொல்ல வேண்டியது அப்படின்னா, அந்த மாக ஸ்நான பர்வ காலம்ங்கிறதுனாலே ஸ்நானம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதத்தில் வாசமூர்த்தியாக முக்கியமாக பகவானை மாதவனாக, மாதவரூபி பரமாத்மனை சிந்தனை செய்யக்கூடிய ஒரு காலம். ஸ்நானம் செய்யும் போதாகட்டும், ஜபம் செய்யும் போது, தீர்த்த யாத்திரை செய்யும் போது, தானம் செய்யும் போது மாதவரூபி பரமாத்மா பிரீத்தியாகட்டும்ங்கிற அனுசந்தானத்தினுடைய செய்ய வேண்டியது நியமம். நிர்ணய சிந்து முதலான கிரந்தங்கள் சொல்றது, மாக மாசம் இமம் பூர்ணம் ஸ்நானாஸ்யேகம் தேவ மாதவ தீர்த்தஸ்ய அஸ்ய ஜலே நித்யம் இதி சங்கல்பிய சேதசி அப்படின்னு சொல்லி, இந்த மாக மாசம் பூர்த்தியாக மாதவரூபி பரமாத்மனே, மாதவனே, நான் ஸ்நானம் செய்கிறேன், மாக ஸ்நானம் செய்கிறேன், அதற்கு நீ அனுகிரகம் செய்யணும். ஏனால் எந்த ஒரு காரியமும் பகவத் அனுகிரகம் இல்லாமல், பகவான் நம் உள்ளே இருந்து பிரேரணை செய்யாமல், பகவான் உள்ளே இருந்து இயக்காமல் நடக்கிறதே கிடையாது. உன்னருடாலே உன்தாழ் பணிந்து சொன்னோம், பகவான் அனுகிரகம் வேண்டும். அதனால் நம்ம பிரயத்தனம் இருக்கானால் ஜீவனோட பிரயத்தனம் உண்டு. ஆனால் ஜீவன் தன்னிச்சையாக அந்த பிரயத்தனத்தை பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஜீவன் அஸ்வதந்திரன், பகவானுடைய அதீனம். அந்த பிரயத்தனத்தையும் பகவான் அதீனத்தினாலேயே பண்ண முடியுமே தவிர தானே செய்ய முடியாது. அந்த பிரயத்தனம் செய்யும் போது பகவான் உள்ள இருந்த செய்ய வைக்கிறான் அப்படிங்கிற அனுசந்தானம் அங்கே முக்கியம். இங்கே மாதம் பூர்த்தியாக செய்யக்கூடிய அந்த ஸ்நானத்தை பகவானை செய்கிறேன், அதற்கு அனுகிரகம் செய்யணும்னு மாதவனை பிரார்த்திக்கக்கூடிய கிரமம். தீர்த்த ஸ்நானம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக எங்க ஸ்நானம் செய்யலாம், ஏன் ஸ்நானம் செய்யணும், எப்போது செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படின்னு இதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. இந்த மாக ஸ்நானம் பொதுவாக ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தர்ம சிந்து சொல்றது, வாழ்க்கையிலே அனுபவிச்சுருக்கிற கூடிய துக்கம், தரித்திரியம் விலகணும்னால் சுவாமி பிரீத்திக்காக சுகமான வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாபங்கள் காரணமாக அமையும். நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும், துக்கங்களுக்கும், வியாதிகளுக்கும், தாரித்ரியம் முதலான கஷ்டங்களுக்கும் காரணம் பல ஜென்மங்களிலே நாம் செய்த பாவங்கள். அப்பேற்பட்ட அந்த பாப கர்மங்களினாலே நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்கள் பரிகாரமாகணும், அந்த பாபங்கள் நம்மை பட்டு விட்டு விலகணும் அப்படின்னால்
மாக ஸ்நானம் அதற்கு அனுகிரகம் பண்றது, மார்க்கத்தை காட்டுறது. அதனாலே அந்த பாபங்கள் பரிகாரமாகணுங்கிறதுக்காக மாக ஸ்நானம் செய்யறேன் அப்படின்னு நாம் சங்கல்பம் பண்ணிக்கிறேன். அந்த சுவாமி பகவான் பெயரை உச்சரிச்சுண்டே ஸ்நானம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் செய்து அந்த மாதம் பூர்த்தியாக நாம் ஸ்நானம் செய்யும் போது அந்த மாக ஸ்நானத்தினாலேயே, ஸ்நானம் மாத்திரத்தினாலேயே விசேஷ பலனை பகவான் கொடுக்கிறான். நம் பாவங்கள் பரிகாரமாகிறது, பாவங்கள் பரிகாரமாகிறதுனாலே நம் தேகம் சுத்தியாகிறது, நம் மனசுத்தியாகிறது, பகவத் சிந்தனை ஏற்படுறது, சங்கம் ஏற்படுறது, புண்ணிய காரியங்களிலே நம் மனசானது போகிறது, அதற்கான மார்க்கம் ஏற்படுறது, குருவினுடைய அனுகிரகம் ஏற்படுறது, அதனாலே சத்காரியங்களை செய்யக்கூடிய புண்ணிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சிந்தனை, அதற்கான மார்க்கம், அதற்கான அனுகூலம் ஏற்படுறது, அதனாலே ஞானபக்தி வைராக்கியம் ஏற்படுறது, ஞானம் சித்திக்கிறது, அதற்கு ஒரு மார்க்கமாக அமைகிறது அப்படின்னு பார்க்கணும். ஏனால் நமக்கு ஞானம் கிடைக்கணும்னால் அதற்கான சாதனை பண்ணணும். அபரோக்ஷ ஞானம் ஏற்படுறதுக்கு சாதனை முக்கியம். அந்த சாதனை செய்ய விடாமல் நம்மளுடைய பாபங்கள் அதுக்கு விக்னமாக அமைந்து அந்த சாதனை மார்க்கத்துக்கு இடையூறாக ஏற்படும். பாபங்கள் விலகிறதுனாலே சாதனை மார்க்கு வழி ஏற்படுறது, அந்த மார்க்கத்தினாலே நமக்கு ஞானம் சித்திக்கிறது அப்படிங்கிற தாத்பரியத்தை நமக்கு விளக்குறது. அப்போ எங்க ஸ்நானம் செய்யணும் அப்படின்னால் சொல்லப்பட்டு தர்ம சிந்து சொல்றது கங்கா, யமுனா, சரஸ்வதி அந்த மூன்றும் ஒன்று சேருகிற பிரயாகை உத்தமம். அந்த பிரயாகை ஸ்நானம் விசேஷம். அந்த பிரயாகை ஸ்நானம் கிடைக்கல அப்படின்னால் காவேரி, யமுனா, தாமிரபரணி போன்ற நதிகளிலே ஸ்நானம் செய்கிறது உத்தமம். காவேரி போன்ற மகா நதிகள் ஸ்நானம் செய்கிறது உத்தமம். அதுவும் கிடைக்கல அப்படின்னால் தெய்வ சந்நிதிகள் இருக்கிற புஷ்கரணிகள், புஷ்கரணி ஸ்நானம், தடாகம் போன்ற புண்ணிய தீர்த்தங்கள் சிரேஷ்டம். சமுத்திர ஸ்நானம் கிடைத்தால் மிக மிக அதிகம். சமுத்திர ஸ்நானம் கிடைக்கல அப்படிங்கும் போது சொன்னது போல புஷ்கரணி ஸ்நானங்கள் கிடைத்தால், தடாக ஸ்நானம் கிடைத்தால் அதுவும் உத்தம். அதுவும் கிடைக்கல அப்படின்னா நம்ம 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 ஆத்து பக்கத்துல இருக்கக்கூடிய கிணறு இல்லை நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய போர் வாட்டர்ல கூட நாம் சுத்தமான ஜலத்தை எடுத்து ஸ்நானம் செய்யலாம். அதுவும் கிடைக்கல, நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், என்ன பண்றது அப்படின்னா டேங்க் வாட்டரா இருந்தாலும் பரவாயில்ல, சுத்தமான ஜலத்திலே ஸ்நானம் செய்யணும். அதுவும் சாத்தியமில்லை, ஏனால் குளிர் ஜலத்திலே மக மாசம், குளிரான காலம், குளிர் ஜலத்திலே ஸ்நானம் செய்ய முடியல. அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டால், அப்போ சுடுதண்ணியானாலும் பரவாயில்ல, மக ஸ்நானம் பண்றதுனாலே விசேஷ பலன் சிதிக்கிறது சொல்றது. தப்தேன வாரினா ஸ்நானம் யத்கிருகே கிரியதே நரக ஷடப்த பலதம் தத் ஹிமகரஸ்தே திவாகரஹ. அப்போ அந்த பானம் விசேஷ பலன் சொல்லப்பட்டது. எங்கெங்கெல்லாம் ஸ்நானம் செய்யணும் அப்ப இங்க வழி மார்க்கத்தையும் நமக்கு கொடுக்கிறது சாஸ்திரம். எல்லா வகையான ஆப்ஷன்ஸையும் நமக்கு கொடுக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா, இது முடியல, அது முடியல, அதை முடியல, அவாய்ட் பண்றோம். அவாய்ட் பண்ணக்கூடாது, டோட்டலாவே டிராப் பண்ணிடக்கூடாது, நிறுத்தி விடக்கூடாது. ஆனால் எது சாத்தியமோ அது யதாசக்தி பிரயத்தனம் பண்ணணும். அதுக்கு தான் யதாசக்தி அப்படிங்கிற ஒரு வழியை நமக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது நமக்கு. அப்போ வேற எங்கேயோ ஸ்நானம் செய்தாலும் பிரயாகையிலே ஸ்நானம் செய்த புண்ணிய மாக ஸ்நானத்துல கிடைக்கணும், கிடைக்கிறது எப்படின்னால் அந்த மார்க்கத்தையும் சொல்றோம். ஏன் பண்ணணும், எங்கு ஸ்நானம் பண்ணணும்னு பார்ப்போம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வழித்தரை சொல்லும் போது அனுசந்தானம் முக்கியம். எங்கு ஸ்நானம் செய்தாலும், நாம் ஜலத்திலே பிரயாகையிலேயே போய் ஸ்நானம் செய்தாலும், நாம் இவரை அவரை திட்டிண்டு அவரை பத்தி சொல்லிண்டு ஏதோ ஒரு விசாரத்துல ஏதோ ஒரு கர்ம காம இச்சையினால எதையோ நினைச்சுண்டு பகவத் சிந்தனை இல்லாமல் ஸ்நானம் செய்தால், அந்த பிரயாகே ஸ்நானம் செய்தாலும் ஸ்ரீசைலத காகையந்தே என்று தாசர் சொல்றார். காக்கையும் முழுகிறது, அதுபோல் நமக்கும் காக்கைக்கும் என்ன வித்தியாசம், பகவத் சிந்தனையினோட ஸ்நானம் செய்தோம். ஸ்நானம் ஆடிரோ ஞான தீர்த்ததலின்னு சொல்ற சாஸ்திரம். அந்த ஜலத்திலே தர்ம தீர்த்த அபிமானி தேவதைகள், அருணன் போன்ற தேவதைகள், அவர் அந்தரியாமையான பாரதீரன் முக்கிய பிராணாந்தர்கத நாராயணன் வாசம் பண்றான். நம் தேகத்திலே எல்லா தேவதைகளும் வாசம் பண்றார். நம்மளுடைய 72,000 நாடிகளிலே சர்வ தீர்த்த அபிமானி தேவதைகள் உள்ள இருக்கா? நாடிகளிலே நதிகள் ஓடுறது, அந்த அபிமானி தேவதைகள் இருக்கா? நம் எலும்புகளிலே
எல்லா பர்வதங்கள் இந்த பர்வத அபிமானி தேவதைகள் இருக்கா, அவர் அந்தரியாமியான பகவான் இருக்கான், நமக்குள்ளே பிம்பரூபியாக பகவான் நிலைச்சென்று இருக்கான், நம்ம தேகத்திலே எல்லா தேவதைகளும் வாசம் பண்றான், முக்கிய பிராணம் வாசம் பண்றான், அவர்களுக்கு அந்தரியாமியான பகவான் வாசம் பண்றான், முக்கியமாக பிம்பரூபியாக வாசம் பண்றான். அப்போ ஜலத்திலே இருக்கக்கூடிய அந்த நாராயண, உள்ளே இருக்க பிம்பரூபியாக இருக்கக்கூடிய நாராயண அந்த ஐக்கிய சிந்தனையே அது ஸ்நானம். அந்த தீர்த்தத்தை ஸ்நானம் செய்யும் போதும், தீர்த்தத்திலேயே நாம் கங்காதி தீர்த்தங்களே ஸ்நானம் பண்ணும் போதும் இதே அனுசந்தானம். அந்த தீர்த்தத்தை ஸ்நானம் செய்வது உள்ளே இருக்கக்கூடிய பிம்பரூபி பரமாத்மாவுக்கு அபிஷேகம். அந்த ஜலத்தில் இருக்கக்கூடிய நாராயணனே வேறு ரூபத்திலே நம் பிம்பரூபியாக உள்ள இருக்கான் அப்படின்னு ஐக்கிய சிந்தனையே ஸ்நானம் அப்படிங்கிற விசேஷ தத்துவத்தை சாஸ்திரம் நமக்கு சொல்லித்தரும். அப்போ எங்க ஸ்நானம் செய்தாலும் என்ன பண்ணணும், அப்போது பிரயாகையை மனசிலே நினைச்சென்று ஸ்நானம் செய்தால் மகா பலன் கிடைக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. எத்திர குத்ராபி ஸ்நானே பிரயாக ஸ்மரணம் மகாபலம். எங்கு ஸ்நானம் செய்தாலும் பிரயாகை மனசுல நினைச்சென்று ஸ்நானம் பண்ணுங்கோ அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சொல்லித்தர. அப்போ எங்கு ஸ்நானம் செய்தால் பிரயாகையிலே ஸ்நானம் செய்யறத அனுசந்தானம் செய்து பிரயாகையில் இருக்கக்கூடிய பகவானை, அந்த தீர்த்தாபிமான தேவதைகளை, அவர் அந்தரியாமியான பகவானை ஸ்மரணை செஞ்சுட்டே ஸ்நானம் செய்யும் போது அது பிரயாகை ஸ்நானம் ஆகிறது. நம்ம ஆத்திலே பாத்ரூம்ல ஜலத்திலே நீர்ல குளிச்சா கூட அது பிரயாகை ஸ்நானம் செய்த புண்ணியத்தை நமக்கு கொடுக்கிறது. தர்ம சிந்து சொல்றது எப்போது பண்ணணும் பார்த்தோம், ஏன் செய்யணும்னு பார்த்தோம். பாப பரிகாரத்திற்காக, சாதனை மார்க்கத்திற்காக நம் ஸ்நானம், மாக ஸ்நானம் எப்படி செய்யணும், அனுசந்தா எங்கெல்லாம் செய்யணும், எந்தெந்த இடத்திலே செய்தால் விசேஷம், அங்கே என்ன அனுசந்தானம் பூர்வக்கமாக எந்த அனுசந்தானத்தினோட எந்த சிந்தனையினோட செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை எந்த நேரத்திலே செய்யணும், மாக ஸ்நானம் நிதானமாக 11 மணிக்கு 12 மணிக்கு சாயங்காலத்தில் அப்படிங்கிறது, அதற்குன்னு ஒரு பர்வ காலம் இருக்கு, இந்த காலத்திலே செய்யணுங்கிறது முக்கியம். தர்ம சிந்து சொல்றது அருணோதயம் ஆரம்பிய பிராத்தகா கால பரியந்தம் உத்தமம் தூ சநக்ஷத்திரம் லுப்த தாரம் ச மத்தியமம் சவிதரி உதிதே பூப ததோஹீனம் பிரகீர்த்திதம். அதாவது தர்ம சிந்து சொல்றது காலையிலே அருணோதயம் ஆரம்பிய பிராத்தகா கால பரியந்தம் உத்தமம் து ச நட்சத்திரம். காலையிலே 4:30 to 6 வரை பர்வ காலம் முக்கியமாக சொல்லப்படுது. நட்சத்திரங்கள் தெரியும் போது செய்யக்கூடிய மகஸ்நானத்திற்கு உத்தம பலன். லுப்த தாரம் ச மத்தியமம், நட்சத்திரங்கள் மறைந்த பிறகு செய்யக்கூடிய ஸ்நானத்திற்கு மத்தியம பலன். அதை விட குறைந்த பலன் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய உதயத்தின் போது செய்யக்கூடிய ஸ்நானத்திற்கு அதம பலன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆக எப்போது செய்யணும் அதே முக்கியம், எங்கு செய்யணும், எப்படி செய்யணும், ஏன் செய்யணும், அது எப்போது செய்யணும், இதெல்லாம் தெரிஞ்சின்றுமாக ஸ்நானம் பண்ணும்போது அதில் ஒரு ஸ்ரத்தை ஏற்படுறது. நம்மளுடைய பிரயத்தனத்தை நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் ஏற்படுறது. அதற்காக தர்ம சிந்து நமக்கு வழியை காமிச்சிருக்கு. எப்படி செய்யணும்னு பண்ணும்போது அனுசந்தானம் சொல்லணும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் சங்கல்பம் முக்கியம். அதனாலேயே ராகவேந்திர தீர்த்தர் தன்னுடைய கிரந்தங்களிலே பிராத்த சங்கல்ப கத்யம்னு ஒரு கிரந்தத்தை கொடுத்திருக்காங்க. ஏன்னால் எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் தினப்படியாக சங்கல்பம் செய்யணும். ஏன் சங்கல்பம், ஒரு கமிட்மெண்ட் நமக்கு ஏற்படணும். பகவானிடத்தில் ஒரு கமிட்மெண்ட் நம்ம கொடுக்கிறோம், ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறோம், இந்த மாதிரி பண்றேன், ஏன் பண்றோம், இதற்காக பண்றோம், பகவத் பிரீத்திக்காக, பகவான் ஆக்கியக்காக, பாரதியின் முக்கிய பிராணாந்திர கதை பகவானுடைய பிரேரணையின் மூலமாக பகவானுடைய பிரீத்திக்காக இந்த காரியத்தை பண்றோம். ஏன் பண்றோம், பகவத் பிரீத்திக்காக பண்றோம். எந்த காரியத்தை பண்றோம், இப்ப இவ்வாறான சத்காரியங்களை பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறதே சங்கல்பம். வருஷம், அயனம், ருது, மாசம், பட்சம், திதி, வாரம், நட்சத்திரம், இதையெல்லாம் ஸ்மரணை பண்றதுனாலேயே பலன்கள் சொல்றோம். அதையெல்லாம் சொல்லிட்டு சங்கல்பம் செய்து நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு விசேஷ பலனை பகவான் கொடுக்கிறான்.
அப்போ சங்கல்பத்தை விசேஷமாக சொல்லியிருக்கார். சுருக்கமாக எவங்க குண விசேஷண விசிஷ்டாயாம் சுபதிதோ பாரதி ரமண முக்கிய பிராணாந்தர்கத சிதாபதே ஸ்ரீ ராமச்சந்திர பிரேரணையா சிதாபதே ஸ்ரீ ராமச்சந்திர பிரித்யர்த்தம் ஞான பக்தி வைராகிய சித்தியர்த்தம் மாகஸ்நானம் கரிஷ்யே. பகவான் பிரீத்திக்காக சிதாபதி ராமச்சந்திரனுடைய பிரேரணையினாலே சிதாபதி ஸ்ரீ ராமச்சந்திர பிரீத்திக்காக இந்த மாகஸ்நானத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் செஞ்சுண்டு நாம் சேமம் செய்கிறோம். அதில் விசேஷமாக சொல்றார், இந்த ஸ்நானத்தை பண்ணும்போது என்ன பலன் ஏற்படுறது, என்ன பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது அதே நமக்கு தர்மசிந்து முதலான கிரந்தங்கள் நமக்கு வழிகாட்டுறது. துக்க தாரித்ய நாசாய ஸ்ரீ விஷ்ணோகோ தோஷ நாயச்ச பிராத்தகா ஸ்நானம் கரோம்யத்ய மாகே பாப விநாசனம் மகரஸ்தே ரவோ மாகே கோவிந்த அச்சுத மாதவ ஸ்நானே ஸ்நானானேன அனேனமே தேவ யதோக்த பலதோ பவ அப்படின்னு சொல்ற அப்படின்னு மகவானிடத்துல விசேஷமாக பிரார்த்தனை செய்து துக்கம் தாரித்ரியத்தை நாசம் செய்யக்கூடிய விஷ்ணுவோ விஷ்ணுனே விஷ்ணுவே எல்லா தோஷங்களையும் தூரம் செய்யக்கூடிய பகவானே, இந்த பிராத்த ஸ்நானம் செய்யறதுனாலே எல்லா பாபங்களும் பரிகாரம் ஆகிறது அப்படின்னு சொல்லு. கோவிந்தனை அச்சுதனை மாதவனை பிரார்த்தனை செய்து யதாசக்தி செய்யக்கூடிய இந்த மகஸ்நானத்திற்கு பலனை கொடுக்கணும் அப்படின்னு பகவான் இடத்துல பிரார்த்தனை. அதிலே எல்லா தீர்த்தங்களுடைய ஸ்மரணையும் சொல்லப்பட்டது. கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் சந்நிதி குரு அப்படின்னு எல்லா தீர்த்தங்களும் இதில் சாநித்தியம், அந்த தீர்த்தங்களுடைய சாநித்தியம் தீர்த்தாபிமானி தேவதைகள் இதில் சாநித்தியம் கொண்டிருக்கான்னு சொல்லி நாம் ஸ்நானம் செய்யக்கூடிய ஜலத்திலேயே அந்த தீர்த்தாபிமானி தேவதைகளை ஸ்மரணம் செய்துண்டு பகவானை பிரார்த்தனை செய்து அந்த அந்த தீர்த்தாபிமானி தேவதைகள் அந்தரியாமியான பகவானை அந்த தீர்த்தங்களிலே சாநித்தியம் கொண்டிருக்கா அப்படின்னு சொல்லி அனுசந்தானம் செய்து பிரார்த்தனை செய்து ஸ்நானம் செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்க, இந்த ஸ்நானம் செய்வதன் மாத்திரம் இல்லை, அதனுடைய அங்கமாக அர்க்யமும் கொடுக்கணும் அப்படின்னு ஸ்நானத்துல சொல்லியிருக்க. பிரதி தினமும் சூரியனுக்கு அர்க்யம் கொடுக்கணும். இந்த புஷ்ய மாச பௌர்ணமியிலிருந்து மாக மாச பௌர்ணமி வரைக்கும் தினமுமே ஸ்நானத்தின் போது கடைசியாக இரண்டு கைகளிலே, அதாவது அஞ்சலின்னு சொல்றோம், இரண்டு கைகளிலே ஜலத்தை எடுத்து அர்க்யத்தை கொடுக்கணும். கரையணியரன கரைய செல்லி, அதாவது ஜலத்தை பகவானே கொடுத்திருக்கான், இந்த ஜலத்தை கொடுத்தவன் பகவான், அதன் அந்தரியாமையான பகவான், நம்முள்ளும் பகவானே இருந்து காரியத்தை சேவிக்கிறான், இந்த பகவானுக்கே இந்த அர்க்யம் சமர்ப்பணம் அப்படிங்கிற அனுசந்தானத்தினோடு அது ஒரு அர்க்யம். அது முக்கியமாக சூரியனுக்கு அர்க்யம், சூரிய அந்தரியாமியான நாராயணனுக்கு அர்க்யம். சவித்ரே பிரசவித்ரேச்ச பரந்தாம ஜலே மம தேஜசா பரிபிரஷ்டம் பாபம் யாது சகஸ்ரதா சூர்யாய நமஹ இதமர்க்யம் அப்படின்னு சொல்லி இதை ஸ்திரீகளும் கூட இந்த ஜபத்தை ஜபித்து சூரியனுக்கு ஒரு அர்க்யம் கொடுக்கறம் அப்படிங்கிற ஒரு கிரமத்தை வச்சிருக்கான். சூரியன் ஆரோக்கிய காரகன், சூரிய அந்தரியாமையான சவித்ரநாமக பரமாத்மனே காயத்ரி ரூப பரமாத்மா நமக்கு புத்தியை பிரச்சோதனை செய்யக்கூடிய பகவான், நமக்கு ஞானத்தை கொடுக்கிறான், ஆரோக்கியத்தை கொடுக்கிறான். அப்பேற்பட்ட இந்த பகவானுக்கு இந்த ஒரு அர்க்யம், ஹே பரந்தாமா ஜலத்தில் இருக்கும் சுவாமி ஓ மாதவனே, சூரியனுக்கு உள்ளேயும் நீயே அமர்ந்திருக்கும் ஸ்ரீ நாராயணனே, அபரிமிதமான உனது தேஜஸ் அதனுடைய மகிமையினாலே என்னுடைய பாபங்கள் எல்லாம் ஆயிரம் ஆயிரமாக சிதறி என்னை விட்டு விலகி அந்த நீரிலே ஓடட்டு வப்பா அப்படின்னு சொல்லி உனக்கு இந்த அர்க்யத்தை சமர்ப்பணம் செய்கிறேன்னு சொல்லி பிரார்த்தனை செய்து நாம் சமர்ப்பணம் செய்யக்கூடிய அர்க்யம் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி செய்யக்கூடிய அந்த அர்க்யம் ஸ்நானத்தினாலே விசேஷ பலன்கள் உண்டு அப்படின்னு இந்த மாக ஸ்நானத்தினுடைய பலனை விசேஷமாக சொல்லியிருக்கார்.
இன்னும் இந்த மாக மாசத்திலே பல தர்மங்கள் சொல்லப்படுறது. ஏனால் இந்த மாக மாச காலத்திலே தான் உத்தராயண புண்ணிய காலமும் வர்றது. உத்தராயண புண்ணிய காலம் தை வர்றது. தை தமிழ் மாசத்திலே தைன்னு சொல்றோம். அந்த தை பிறந்தால் வழிபிறக்கும், ஏன் கவலை அப்படின்னு சொல்லி விஷ்ணு பக்தர்களை நோக்கி தர்மசாஸ்திரம் கேட்கிறது. உத்தராயணம் ஆசாத்ய நரக கஸ்மாத் சாசோச்சதி கேட்கிறது. ஏன் கவலைப்படுறப்பா, மாக மாசம் உத்தராயணத்திலே வர்றது, அதனாலே அந்த மாக மாசம் சொல்லியிருந்த புஷ்ய மாச பௌர்ணமியிலிருந்து மாக மாச பௌர்ணமி வரைக்கும் அந்த பருவகாலத்திலே மாக மாசத்திலே புஷ்ய மாசத்திலே இந்த உத்தராயணம் வர்றது. உத்தராயண புண்ணிய காலம் வந்து உத்தராயணம் தட்சிணாயணத்திலிருந்து உத்தராயணம் ஆரம்பிக்கிறது. அந்த மாசத்திலே நாம் 30 நாட்கள் இந்த ஸ்நானம் செய்யக்கூடிய மாச காலத்திலே நமக்கு விசேஷமான பலன்கள். இந்த ஸ்நானத்தை யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்க்கணும்னா அதையும் தர்ம சிந்து நமக்கு சொல்றது. ஏன் செய்யணும், எங்கு செய்யணும், எந்த நேரத்திலே செய்யணும், அதை எப்படி அனுசந்தான பூர்வமக்கமாக செய்யணும், அதற்கு சங்கல்பம் எப்படி செஞ்சுக்கணும், அந்த ஸ்நானத்தினோட ஸ்நானம் செய்யும் போது எப்படி சிந்தனை செய்யணும், அப்போது என்ன பிரார்த்தனை பண்ணணும், ஸ்நானத்தின் அங்கமாக எப்படி அர்க்கியம் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறது நம்ம சாஸ்திரம். அதனோட யாரெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்றது. பிரம்மச்சாரி கிரகஸ்தோவா வானப்பிரஸ்தோத பிக்ஷுகா பால விருத்த யுவானஸ்ச நரநாரி அபும்சகா ஸ்நாத்வா மாகே சுபே தீர்த்தே பிராப்னுவந்தி ஈப்சிதம் பலம் அப்படின்னு நிர்ணய சிந்து சொல்றது. யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னால் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சந்நியாசி ஆக 4 ஆசிரமத்திலே பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சந்நியாசி 4 ஆசிரமக்காரர்களும் செய்யணும். சரி சுவாமி, வயது உண்டா இதற்கு அப்படின்னா பால விருத்த யுவானஸ்ச நரநாரி நபும்சகா குழந்தைகள் புதியவர்கள் யுவக்கர்கள் எல்லோருமே செய்யணும். ஸ்திரீகள் புருஷர்கள்னு பாதம் உண்டா, இல்லை. நரநாரி நபும்சகா புருஷன் ஸ்திரீ மாத்திரம் இல்லை, நபும்சகன் அவரா யாராக இருந்தாலும் இருக்கட்டும், அவர்களும் இந்த மாக ஸ்நானம் செய்தால் அவரவர்களுடைய மனோபிஷ்டம் நிறைவேறுகிறது. ஆக மனுஷனாக இருந்தால் போதும், மகஸ்நானம் செய்யறதற்கு மனுஷனாக இருந்த பார்த்தால் போதும். அதனாலே துர்லபம் மனுஷம் ஜென்மன்னு பிரகலாதன் சொல்றான். இந்த சாதனைக்கு ஒரே மார்க்கம் ஒரு செய்யணும்னா மனுஷ ஜென்மம் விசேஷம். இந்த மனுஷ ஜென்மத்திலேதான் நமக்கு இப்பேற்பட்ட பாக்கியத்தை பகவான் கொடுத்திருக்கான். புண்ணிய நதி புஷ்கரணி யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவற்றை அவர்கள் நன்கு பயன்படுத்திக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. யார் செய்யணும், மனுஷராக இருக்கிற எல்லாரும் செய்யணும் சொல்றது சாஸ்திரம். பார்த்தோம், பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தம் சன்னியாசி 4 இருக்குமே பொருந்தது. குழந்தைகள் முதியவர்கள் யுவக்கர்கள் எல்லாருமே செய்யணும். ஸ்திரீகள் புருஷர்கள் நபும்சகர்கள்னு சொல்லி எல்லோருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொன்ன சாஸ்திரம் சொல்றது. எந்த இடத்திலே செய்யணும்னு பார்த்தோம், கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமிக்கு இருக்கக்கூடிய பிரயாகை, அதுவும் இல்லையினால் கங்காதி காவேரி முதலான தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய சன்னிதானம், அதுவும் இல்லையினால் புஷ்கரணி முதலான தடாகங்களிலே, அதுவும் இல்லையினால் நம்மாத்திலே பிரயாகை ஸ்மரணையனோடனு சொன்ன அந்த சாஸ்திரம் விசேஷமாக சொல்றது. எத்திர குத்ராபியோ மாகே பிரயாக ஸ்மரணான் விதா கரோதி மஜ்ஜனம் தீர்த்தே சலபேத் கங்கமஞ்சனம் சொல்றது. நீ வசிக்கும் இடம் எந்த ஊராக வேண்டுமானு இருக்கட்டும், நீ நான் ஸ்நானம் செய்யறது உங்க ஆத்து பாத்ரூமாக இருக்கட்டும், எத்திர குத்ராபின்னு சொல் அந்த வார்த்தையினாலே சொல்றது. அது பாத்ரூமாக கூட இருக்கட்டும் அப்பா, நீ ஸ்நானம் செய்யும் முடிக்கும் தருவாயிலே பிரயாகையிலே பிரயாகையை மனசிலே நினைச்சுண்டு ஒரு ஸ்நானம் செய்தால் கங்கையிலே ஸ்நானம் செய்த பலன் கிடைக்கிறது அப்படின்னு அந்த வசனம் சொல்றது. இது எல்லோருக்கும் பொருந்தும். சொல்லியிருந்தோம், மாக மாசம் அப்படிங்கிறது தேவதைகளுக்கு பிரியமான காலம் அது. ஏனால் அப்போது அது அவர்களுக்கு ராத்திரி முடிந்து விடியற்காலை நேரம். தேவதைகளுக்கு உத்தராயண காலம் அப்படிங்கிறது ராத்திரி முடிந்து பகல் விடியற்காலை ஏற்படக்கூடிய காலம். அப்போது அந்த மாசமூர்த்தி மாதவன் அந்த மாதவனுடைய சாநித்தியம்
அந்த மாதத்திலே ஜலத்திலே இருக்கு. அதனாலே சொல்றது மாகமாசே ரடந்தி ஆபஹா கிஞ்சித் அபியுததே ரவோ பிரம்மக்னம் வா சுராபம் வா கம்பதந்தம் புனீமகே. சொல்றது ரடந்தி அப்படின்னால் உரத்த குழில கூவி அழைப்பதுன்னு அர்த்தம். மாக மாசத்துல அருணோதய காலத்துல ஜலமானது பக்தர்களை அழைக்கிறதா வந்து ஸ்நானம் செய்து மாதவன் அழிக்கக்கூடிய இந்த புண்ணியங்களை வாரி கொண்டு போங்களேன். புண்ணியங்களை பகவான் குளிச்சு வச்சிருக்கான் குமித்து. இந்த பரம காலத்துல நமக்கு என்னன்னா 500 ரூபாய் நோட்டு குமிச்சு வச்சிருந்தா பார்த்த விட்டுருவோமா? அப்படியே போய் வாழிண்டு வெல்ல மாட்டோமோ? கையில எவ்வளவு வள்ளியமோ அள்ளிண்டு பையில பாத்திரங்களில பெட்டியில எவ்வளவு திணிச்சுக்கணுமோ திணிச்சுக்கிறோமே. ஆனால் புண்ணியத்தின் மேல ஆசை இல்லை நமக்கு. பகவான் சொல்றார், புண்ணியங்களை குமிச்சு வச்சிருக்கேனே மலை போல, உனக்கு எவ்வளவு யோகிதை இருக்கோ உனக்கு என்ன பாத்திரமோ அந்த பாத்திரத்தில் அள்ளிக்கோயே. அது மாக மாசத்திலே விசேஷமாக பகவான் புண்ணியங்களை மாதவனாக பகவான் மாறி அழைக்க காத்துட்டு இருக்கான். அழைக்கிறதாம் அந்த ஜலம், வந்து ஸ்நானம் செய்யுங்களேன், மாதவன் புண்ணியத்தை அவாரி கொடுக்கிறானே உனக்கு, அள்ளி கொண்டு போங்களேன் அப்படின்னு ஜலம் கூவி கூவி அழைக்கிறதாம் இந்த மாக மாசத்திலே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அபியுததே ரவோ அப்படின்னா சூரியன் உதயம் ஆகி கொண்டிருக்கும் போதே, சூரியோதய காலத்திலே மாக ஸ்நானத்தினாலே புண்ணிய பலன்கள் கிடைக்கிறதப்பா. அதை விட சிறந்த பலன்கள் காலை நட்சத்திரங்கள் மறையும் போது செய்கிற ஸ்நானம் மாக ஸ்நானத்தினாலே கிடைக்கிறது. பார்த்தோம், நட்சத்திரங்கள் மறைந்ததற்கு முன்னால் செய்யக்கூடிய மாக ஸ்நானத்தினாலே உத்தம பலன்கள் கிடைக்கிறதுன்னு சொல்லி நிர்ணய சிந்து தர்ம சிந்து முதலான கிரந்தங்கள் நமக்கு காண்பிக்கிறது. என்ன விதமான பாபங்கள் பரிகாரமாகும் சொல்லும், எப்பேற்பட்ட பாபங்கள் பரிகாரமாகும்? வாங் மனகா காயஜ த்ரிவிதம் பாப நாசபூர்வகம் துக்க தாரித்ய நாசாய ஸ்ரீ விஷ்ணோஹோ தோஷநாயச்ச பிராத்தக ஸ்நானம் கரோ யத்ய மாகே பாப விநாசனம். நமக்கு இருக்கக்கூடிய சொல்லியிருந்தது போல தாரித்ரியம் கஷ்டங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகாரமாகி நமக்கு சன்மார்க்கத்தை இந்த மாதமானது காட்டுறது. தர்மசாஸ்திரம் சொல்றது, தர்ம சிந்து சொல்றது, சொல்றார் மாக மாசம் பூர்த்தி ஸ்நானம் பண்ண முடியல, அப்போ தோட்டலா விட்டுடலாமோ? எங்களால தினமும் முடியாது சுவாமி, தினமும் எந்திரிக்க முடியறது இல்லை, ராத்திரி அதிகாலை ராத்திரி வந்து வேலையெல்லாம் முடிஞ்சு தூங்குறதுக்கு நேரமாகிறது, காலையில குளிர், நம்முடைய தேகம் அசௌகரியமாக இருக்கு. சொல்றது பரீட்சைக்காக ஒரு நாள் மாக மாசத்தில் அதிகாலையிலே நியமப்படி மாக ஸ்நானம் செய்து அர்க்கத்தை விட்டு அந்த ஜபம் பூஜை இதையும் செய்து சூரியோதயத்திற்கு முன்னால் செஞ்சு பாருங்களேன். அந்த முடிஞ்சவுடன் சுவாமிக்கு சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் செய்தால் உங்களுக்கு எப்பேற்பட்ட மன நிம்மதி ஏற்படுதுன்னு பாருங்கோ. பரீட்சை பண்ணி பாருங்கோ, டெஸ்ட் பண்ணி பாருங்கோ. ஒரு நாள் இதே போல தினமும் செய்யணுங்கிற ஆசை அது கொடுக்கறது உங்களுக்கு. அந்த எண்ணமே புண்ணியத்தை கொடுத்துறது. அந்த எண்ணங்களே போதும், அந்த ஆசையே போதும். ஆச்சாரியர் சொல்றார், பிராரம்ப மாத்திர இச்சாவா விஷ்ணு தர்மே நானிஷ்பலாங்கிறார். நமக்கு மனமே சாட்சி, நம் மனசுல எப்பேற்பட்ட நிம்மதியை பகவான் கொடுக்கிறார், அந்த நல்ல சிந்தனையை பகவான் கொடுக்கிறார், அந்த சிந்தனையே நம்ம அந்த சிந்தனையின் மூலமாக நமக்கு புண்ணியத்தை கொடுக்கிறார். பிராரம்ப மாத்திர இச்சாவா விஷ்ணு தர்மே நானிஷ்பலா, அதற்கே பலனை பகவான் கொடுத்துறான். நம் தேகத்திலே தத்துவாபிமான தேவதைகள் உள்ள இருக்கான், அவர்கள்லாம் நடிச்சுட்டு இருக்கானாம் இந்த ஜீவனுக்காக நாம் ஏதோ காரியத்தை பண்ணிட்டு இருக்கமே. சூரியன் கண்ணில இருந்து என்னன்னோ கண்டதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கமே இந்த ஜீவனுக்காக உள்ள இருந்து. அஸ்வினி தேவதைகள் சொல்றார், எதையோ வந்து பார்த்துட்டு இருக்கமே, பகவத்தின் நிர்மாலயத்தை பார்க்க முடியலையே, உணர முடியலையே. சூரியன் பார்க்கிறான், பகவானை தரிசனம் பண்ண முடியலையே, சாலிகிராமத்தை மூர்த்திகளை. மனசு நியாமக்கன் ருத்ரன் கேட்கிறார், பகவானை சிந்தனை பண்ண இந்த ஜீவன் நமக்கு இந்த உதேகத்தில இருந்து பண்ண முடியலையே. தட்ச பிரஜாபதி கேட்கிறான், கையில இருந்து பகவானை அர்ச்சனை பண்ண முடியலையே. அக்னி பகவான் வாயிலிருந்து நினைக்கிறார், அபிமானி தேவதைகள் பார்வதி முதலானவர்கள் நினைக்கிறார், பகவானை ஸ்தோத்திரம் பண்ண முடியலையே. இவன் ஏதோதோ பேசிட்டு இருக்கானே. திக் தேவதைகள் சந்திரன் நினைக்கிறார், சத் விஷயங்களை இவன் கேட்க மாட்டானே. நம் தத்துவாபிமானி தேவதைகள் உள்ள இருக்கா, நமக்கு பகவானுடைய பிரார்த்தனை செய்து பேர்பட்ட சத்காரங்களை செய்யும் போது அவர்களுக்கும் மனம் ஏற்படுறது. ஏன்னா நம் தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவாபிமான தேவதைகள் உள்ளே இருக்கக்கூடிய பகவானை
பிரத்யக்ஷமாக தரிசனம் பண்றார். நாம் நல்ல காரியத்தை செய்யும் போது, ஸ்நானம் செய்யும் போது, ஜபம் செய்யும் போது, பூஜைகளை செய்யும் போது, பகவான் தரிசனம் செய்யும் போது, பகவான் நாமத்தை தோத்திரம் பாராயணம் சங்கீர்த்தனம் செய்யும் போது, பகவானுடைய கதைகளை சிரவணம் பண்ணும்போது, பகவானுடைய நைவேத்தியத்தை ஸ்வீகாரம் பண்ணும்போது, பகவானுடைய நிர்மாலியத்தை கந்தத்தை நுகரும் போது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த தத்துவாபிமான தேவதைகளுக்கு சாட்சாத் பகவத் தரிசனமாகிறது. நம்ம தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளே அந்தரியாமியான விபுரூபி பரமாத்மா அவர்களுக்கு தரிசனத்தை கொடுக்கிறான். அப்போ அந்த தத்துவாபிமான தேவதைகள் சந்தோஷப்படுறாளாம், ஆனந்தப்படுறாளாம், அதனாலே நமக்கு மேலும் அனுகிரகம் பண்றார். இந்த தேகத்துல இருந்துண்டு சாதனையை பண்றார், மேலும் நமக்கு அனுகூலம் பண்ணித்தர்றாள். மக ஸ்நானத்தினாலே அவர்கள் எல்லாம் பிரீத்தி ஆகிறா, நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றார். சுவாமி, குளிர் ஜலத்திலே பண்ண முடியலே, ஒரு நாளாவது பண்ணுங்கோண்டு. அந்த ஒரு நாளுமே ஜில்லட ஜலத்திலே பண்ண முடியலையே சுவாமி, உடம்புல சக்தி இல்லைனால் வெந்நீரிலாவது பண்ணப்பா மாக ஸ்நானத்தை, அதற்கும் பலன் உண்டு. திடகாத்திரராக இருக்கவர்கள் மாக ஸ்நானம் வெந்நீரிலே பண்ணாதீங்கோ. முடியலேங்கிறதுக்காக நீங்களே சோம்பேறித்தனத்தினாலே வெந்நீரிலே பண்ணாதீங்கோ. சோம்பேறித்தனத்தினாலே நேர்த்தாய் நிறுத்து நிதானம் செய்து அந்த ஸ்நானத்தை பண்ணாதீங்கோ. முடியலே சுவாமி, தேக சௌகரியமாக இருக்கு அப்படின்னா பரவாயில்லை, வெந்நீர்லயா ஸ்நானம் பண்ணுங்கோ. திருமேசு தர்ம சிந்து சொல்றது, அக்னி மூட்டுறதாக இருந்தால் மாக மாசத்துல வீட்டிலே அக்னி மூட்டுவதாக இருந்தால் ஹோமத்திற்காக அக்னி மூட்டுங்கோ, குளிப்பதற்காக வெந்நீருக்காக அக்னியை மூட்ட வேண்டாம் அப்படின்னு தர்ம சிந்து சொல்றது. ஹோமார்த்தம் சேவையே அந்நியம் சீதார்த்தம் ந கதாச்சன அப்படின்னு சொல்றது. அதனாலே அப்பேற்பட்ட ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கா சாஸ்திரத்திலே. ஸ்நானமாய் எடுத்து வேற என்ன செய்யணும்? மாக மாசத்திலே சொன்னது போல ஸ்நானத்தை பற்றி விசேஷமாக பார்த்தோம். ஸ்நானமானப்புறம் நாம் செய்யக்கூடிய ஜபங்கள் பாராயணம், அதற்கு மகிமை கொடுத்திருக்கிறோம். எப்போதும் செய்யக்கூடிய ஜபங்கள், நாம் செய்யக்கூடிய சந்தியாவதன இத்தியாதிகள் ஜபதபங்கள், ஸ்திரீகள் செய்யக்கூடிய மத்வநாமா லட்சுமி சோபானே தாசர பதங்கள் ஹரிகதாமிரசானம் போன்ற பாராயணங்கள், புருஷர்கள் செய்யக்கூடிய புருஷசுத்தம் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஹரிவாய ஸ்துதி சுந்தரகாண்டம் சர்வமூல கிரந்தங்களுடைய பாராயணம், இதெல்லாம் விசேஷமாக சொல்லியிருக்கா. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்த மாதத்துல செய்யறதுனால விசேஷ பலனை சொல்லியிருக்கா. அது மாத்திரம் இல்லை, பூஜையும் சொல்றார். சாலிக்ராம பூஜை அந்த மாதத்துல முடிந்தளவு அந்த மாதம் பூர்த்தியாக பூஜையை செய்யறதுனாலே மகா பலன்களை கொடுக்கிறார். அதுவும் பூஜையில விசேஷமாக விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து பகவானுக்கு அர்ச்சனை செய்தால் இன்னும் விசேஷமான பலன். அதனாலதான் இந்த மாசத்திலே ரத்த சப்தமி, பீஷ்மாஷ்டமி, மத்வநவி போன்ற தினங்கள் பருவ காலங்களும் வர்றது. மாக மாசத்திலே பூஜைக்கான ஒரு அனுகூலமும் பகவான் பண்ணி கொடுத்திருக்கான். உத்தராயண புண்ணிய காலமும் வர்றது, பொங்கல் முதலான பண்டிகைகளும் ஏற்படுது. அதனாலே ஜபதபங்கள் பாராயணம் சொன்னோம், பூஜையும் விசேஷம் அப்படின்னு பாக்குறோம். பூஜையா எடுத்து சுவாமி வேற என்ன செய்யலாம்? ஸ்நானம், பாராயணம், ஜபம், பூஜை, அது மாத்திரமல்ல தானமும் விசேஷம். மாக மாசத்திலே தானமும் விசேஷம். மாக மாசத்திலே முக்கியமாக தீப தானத்தை சொல்லியிருக்காரு. என்ன தானத்தை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னால், தீப தானம், சாலிக்ராம தானம், ஸ்ரீ கிருஷ்ணர் முதலான மூர்த்திகளை சிம்சுமார மூர்த்தி பிரதிமை தானம், பாயச தானம், இதெல்லாம் கொடுத்துருக்கு. அது மாத்திரமில்லை, பழங்களிலே மாதுளை போன்ற பழ வகைகளை தானம் பண்றதுனாலே மாக மாசத்துல விசேஷ பலன். மாக மாசத்திற்கும் பொருந்தும், மாக ஸ்நான காலத்திற்கும் பொருந்தும். ஆக அப்பேற்பட்ட தானங்களை செய்யறதுனாலே விசேஷ பலன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுவும் இந்த புஷ்ய மாசமும் மாக மாசமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்திலே சங்கராந்தி முதலான உற்சவங்கள் வர்றதுனாலே அந்த தினப்படியாகவே ஒவ்வொரு நாளும் சர்க்கரையுடன் கலந்த எழுதானம் சொல்லியிருக்கார். பழங்கள் பார்த்தோம், சாலிகிராமம், கிருஷ்ண பிரதிமை, சிம்சுமார ரூபி பிரதிமைகளை எல்லாம் பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாமல் சர்க்கரையுடன் கலந்த எழுதானத்தை முக்கியமாக சொல்லியிருக்கார். முக்கால் பாத்திரம் எள், கால் பாத்திரம் சர்க்கரை கலந்து பக்குவப்படுத்தி தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். அகன்யஹனி தாத்தவ்யாக திலாக சர்க்கராந்விதாக த்ரயோபாகாக திலானாம் சதுர்த்தக சர்க்கராயாக அப்படின்னு சொல்றது.
அதாவது முக்கால் பாத்திரம் எள், கால் பாத்திரம் சர்க்கரை கலந்து பக்குவப்படுத்தி செய்யப்பட்ட பதார்த்தத்தை கொடுக்கக்கூடிய தானம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாத்திரம் இல்லாமல் இப்படி சைத்திர வைசாக மாச காலத்திலே பானக நீர்மோர் தானம் சொன்னமோ, அந்த காலத்திலே செருப்பு தானம் அந்த வெயில் காலத்திற்காக கொடுக்கிறோம்னு சொல்றோமோ, இது குளிர்காலம் அப்படிங்கிறதுனாலே கம்பளி வஸ்திரம், இந்த காலத்திலையும் செய்யக்கூடிய பாதரட்சை, நல்லெண்ணெய், மெத்தை, போர்வை, பாத்திரத்தினுடைய செய்ய எள், பூசணிக்காய், கரும்பு போன்றவற்றை தானம் கொடுக்கிறது விசேஷம். தம்பதிகளுக்கு தானம் கொடுக்கிறது விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது புஷ்ய மாசத்தின் ஆரம்பத்திலேயே பண்ண ஆரம்பிச்சுடலாம். முடிந்தவனா புஷ்ய மாச பௌர்ணமியிலிருந்து மாக பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு மர காலத்திலே செய்யலாம். இன்னும் ஸ்திரீகளுக்காக சில பர்வ கால தானங்கள் சொல்லியிருக்கான். தானம் வாங்கும் பிராமணரை ஒரு மனையின் மீது அமர்த்தி சொன்னது போல் அவர்கள் மேலே ஒரு மந்திராட்சரியை சமர்ப்பணம் செய்து அந்த மாச காலத்திலே இந்த மந்திரத்தை உச்சரித்து அந்த பிராமணருக்கு அந்த எள் வெள்ளம் கலந்த பதார்த்தத்தை ஸ்திரீகளை தானம் கொடுக்கலாம் சொல்லியிருக்கான். என்ன சொல்லணும்? சதிலம் குட சம்யுக்தம் ரச பிரீத்திகரம் ருணாம் வர்தித்தம் சங்கிரகானேதம் அதஹா சாந்தி பிரயச்சமே. எள் வெள்ளம் கலந்து தானம் செய்யக்கூடிய மந்திரம். சிக்கிழின்னு சொல்றோம், அந்த எள்ளினாலே செய்யப்பட்ட பதார்த்தம், அதனும் தானம் செய்யலாம். அதற்கும் மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. மகரே அர்க்கேது சம்பிராப்தே கிராசா திலகுடோத்விஜே தானேன புத்திர சௌபாகியம் தனதானியம் சதா அஸ்துமே அப்படின்னு சொல்லி சிகிழி தானம், அதாவது எள்ளில் வெள்ளம் கலந்த பதார்த்தம் சிகிழின்னு சொல்றோம், அது செய்யும் போது தானம் செய்யும் போது செய்யக்கூடிய மந்திரத்தை பற்றி சொல்லியிருக்கான். ஹவ்ய கவ்ய, அதாவது ஹவ்யனால் தேவதைகளுக்கு ஹோமத்தில் கொடுப்பது ஹவ்ய. கவ்ய அப்படின்னால் பித்திருக்களை உத்தேச தானம் கொடுப்பது கவ்ய. இந்த இரண்டுமே இந்த மாசத்திற்கு விசேஷம்னு சொல்றார். சங்கராந்தோ யானி தத்தானி ஹவ்ய கவ்யானி தாத்ருபிஹி தானி நித்யம் ததாதி அர்க்கா புனஹ ஜன்மணி ஜன்மணி. தேவதைகளுக்கு ஹோமத்திலே கொடுக்கக்கூடிய ஹவ்ய, பித்திருக்களை உத்தேசி தானம் கொடுப்பது கவ்ய. முழு முயற்சி எடுத்து இந்த இரண்டையும் சங்கராந்தி அன்று ஒரு நாள் கொடுத்தால் அதனால் என்னாகிறது என்னால் பூர்ண திருப்தி அடைந்து சூரிய பகவான் அர்க்ககனால் சூரிய பகவான் புனகா ஜன்மணி ஜன்மணி. அதையே நாம் கொடுத்ததையே மீண்டும் நமக்கும் நித்தியமும் ஜன்ம ஜன்மத்திலும் திருப்பி கொடுக்கிறான் பகவான் ஜென்மசாஸ்திரம் சொல்றது. மகர சங்கராந்தி இந்த மாக ஸ்நான காலத்திலே வருது. பொதுவாக மகர சங்கராந்தி தினத்திலே அதிகாலை தினத்திலே ஸ்நானம் செய்து தேவரை பூஜை செய்து எள்ளு நைவேத்தியம் செய்து சர்வபித்ரு தர்ப்பணம் முதலான சதாசக்தி செய்து யதாசக்தி தானங்கள் கொடுக்கறதுனாலே சேஷ பலன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட சுப பர்வ காலம் இது. ஆக மாக மாசத்திலே அந்த மாக ஸ்நான காலத்திலே செய்யக்கூடிய ஸ்நானம், சூரியனுக்கு கொடுக்கக்கூடிய அர்க்கம், தீர்த்த யாத்திரை, ஜபம், பாராயணம், அதற்கப்புறமாக செய்யக்கூடிய பூஜை, அதுவும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் அர்ச்சனை செய்து செய்யக்கூடிய பூஜை, இன்னும் விசேஷமாக தானங்கள் அப்படின்னு பார்த்தோம். இதில் யதாசக்தி எவ்வளவு சாத்தியமோ, எவ்வளவு நமக்கு சக்தி இருக்கோ, எவ்வளவு கால அவகாசம் இருக்கோ, சொன்னது போல தர்ம சிந்துவே சொன்னது போல திலமே நம்மளது அழைக்கிறது. பகவான் மாதவன் புண்ணியத்தை வாரி வழங்க காத்தென்றிருக்கான் அள்ளிக்கோங்கோன்னு சொல்றது. அப்பேற்பட்ட புண்ணியத்தை பகவான் நமக்கு கொடுக்க கொடுப்பதற்காக காத்தென்றிருக்கான். அப்பேற்பட்ட பர்வகாலத்திலே சத்துபயோகம் பண்ணிண்டு யதாசக்தி பிரயத்தனம் செய்து குரு மகனியர்களை பிரார்த்தனை செய்து நமக்கு அனுகிரகம் செய்யணும்னு பிரார்த்தனை செய்துண்டு தேவதைகளை தத்துவாபிமான தேவதைகளை அந்தரியாமையான பாரதீரவன முக்கிய பிராணாந்திருக்கிற மாதவனை தீர்த்தாபிமான தேவதைகளை அந்தரியாமையான பாரதீரவன முக்கிய பிராணாந்திருக்கிற அந்த மாதவனை ஸ்மரணை செய்துண்டு யதாசக்தி செய்யக்கூடிய இந்த மாகஸ்நான சத்காரியத்தினாலே பகவான் சேஷவாகனுடைய பாவங்களை பரிகாரம் செய்து புண்ணியங்களை வாரி வழங்கி நமக்கு சன் மார்க்கத்தை கொடுத்து ஞானபக்தி வைராகியத்தை கொடுத்து மோட்ச மார்க்கத்தையே நமக்கு காண்பிக்கிறான் அப்படின்னு
விசேஷ பலன் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த வாகஸ்நான காலத்திலே யதாசக்தி பிரயத்தனம் செய்து நம்மால் முடிந்தளவு சத்காரியத்தை செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை பதிந்து என்னுடைய இரண்டு வார்த்தைகளை சர்வ தீர்த்த தேவதா அந்தரியாமியான மற்றும் தத்வாபிமான தேவதைகளின் அந்தரியாமியான பாரதி இரவண முக்கியப்பிராணனின் அந்தரியாமியான அந்த மாதவருக்கு பகவானை பிரார்த்தனை செய்து அந்த மாதவனுடைய பாதார விந்தங்களிலே சமர்ப்பணம் செய்து ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து சமர்ப்பணம் செய்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.